நிலைக்கு உட்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? பெண்களுக்கு மனோநிலை பற்றி நன்றாகவே தெரியும், உண்மைதானே? இழுப்பு என்றே அதை நான் அழைப்பேன், எனக்கு அது இருந்தது. அந்த வியாதி உங்களில் யாருக்காவது உண்டா? சொல்லுங்கள். சிலருக்கு அது வலிமையாக இருக்கும், எனக்கு அது வலிமையாக இருந்தது. சில மக்களுக்கு அது அமைதியான முறையில் இருக்கும், நீங்கள் அதை உள்ளுக்குள் வைத்திருப்பீர்கள். சில நேரம் அதை உள்ளுக்குள் வைத்திருப்பது தவறான விளைவுகளை உருவாக்கும், மாறாக அதை ஊதி வெளியேற்றுவது நல்லது. உங்களை சுற்றியுள்ள கொதிப்பான மக்களுக்கு அது கடினமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சில நேரங்களில் அதை உள்ளுக்குள் வைத்தபடி வெளியே ஒன்றுமில்லாது போல பாசாங்கு செய்வது உங்கள் வாழ்வில் கடினமாக இருப்பதோடு அடிப்படையாக எல்லாவற்றுக்கும் தவறாக அமையும். என் குடும்ப வரலாற்றை பற்றி சிறிதளவு நான் சொல்ல விரும்புகிறேன். என் தந்தை மனோநிலைக்கு அடிமையானவர். அவர் வாழ்வில் அதிகமாக தவறான எண்ணத்தோடு இருந்தார், அதிருப்தியோடு இருந்தார், கொதிப்போடு இருந்தார், எப்போதும் கோபமாகவே காணப்பட்டார். நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் அவர் திருப்தி அடைய மாட்டார். ஒன்று தெரியுமா, பெற்றோர்களை திருப்திப்படுத்தும் ஆசை குழந்தைகளுக்கு உண்டு, அது ஒரு பிறவி குணமாகும். நமது பெற்றோர்கள் நம்மில் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம். எனவே நான் தொடர்ந்து எதையாவது செய்து அவரை திருப்திப்படுத்த முயற்சி செய்வதில் அதிக ஆர்வத்தை காட்டினேன். இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருக்கவில்லை, சுயமாகவே அவர் மகிழ்ச்சியாக இல்லாதவர். எனவே யாராவது அவர்களுக்குள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் அவர்களை நிச்சயமாக நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியாது, நீங்கள் என்ன செய்தாலும் கவலை இல்லை. எனவே சில நேரம் எல்லோரிடம் நான் சொல்வேன், தங்கள் வாழ்வில் சந்தோஷமாக இருக்கப் போவதில்லை என்று தீர்மானம் செய்துள்ளவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ள முற்பட்டால் உங்கள் வாழ்வை சந்தோஷமாக கழிக்க நீங்கள் நிச்சயம் ஒரு தீர்மானம் செய்யக்கூடும். ஏனென்றால் தாங்கள் சந்தோஷமாக இருக்கப் போவதில்லை என்று ஏற்கனவே தீர்மானம் செய்துள்ளவர்களை சந்தோஷப்படுத்துவதில் உங்கள் வாழ்வு வீணாக செலவிட மாட்டீர்கள். அதிலிருந்து சிறிது பொருளை வீட்டுக்கு கொண்டு செல்வீர்கள். உண்மையில் எனக்கு என் கணவர் செய்த சிறந்த சகாயம் அது. ஏனென்றால் நான் மிக சந்தோஷமற்றவளாக இருந்தேன். சந்தோஷம் இல்லாதவர்கள் பிறரை சந்தோஷம் இல்லாமல் வைத்திருக்க விரும்புவார்கள், ஆனால் அது வேலை செய்யாது. ஆனால் அவர் உறுதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். அது நீண்ட நாட்கள் என்னுடைய நாடி நரம்புகளில் பாய்வதாக இருந்தது. அதன் பிறகு என்னிடம் ஏதோ ஒரு மாற்றம் தேவை என்பதை அவர் விரும்புவதாக நான் உணர்ந்தேன். ஆகவே உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டியது அவசியம். உறுதியாக இருப்பதன் மூலம் துக்கப்படுவதிலிருந்து விடுபட்டு சுற்றி உள்ளவர்களோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்கள் வாழ்வில் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயமாக அது இருக்கும் என்று நான் உள்ளபடி விசுவாசிக்கிறேன். உங்கள் இல்லம் நிலையோடு இருந்தால் உங்களது கிறிஸ்தவ சாட்சியை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அது உங்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்படிப்பட்ட பயத்திற்கும் அதிர்ச்சிக்கும் இடையில் நான் வளர்ந்தேன் என்பதை எப்படி வர்ணிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இன்று மதியம் ஒரு நேரத்தில் அதை பற்றி சிந்தித்தேன். அந்த பயமும் அதிர்ச்சியும் எனக்குள் மிகவும் கொடுமையாக இருந்தது. என் தாயாரும் உணர்ச்சியில் ஒருவித நிலையில்லாமல் இருந்தார். என் தந்தையிடம் அதிக துயரம் அனுபவித்தவர். பல ஆண்டுகளாக அவர் தவறாக நடத்தப்பட்டார். அது ஏதோ சில காரணங்களுக்காக நடந்தது. அதே சமயம் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் வகையில் அவர் ஆவேசமான ஒரு குணத்தோடு இருக்கவில்லை. உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன், ஏனென்றால் நீங்களும் இப்படியாக இருக்கலாம். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களிடம் நான் எதிர்ப்பு காட்ட விரும்பவில்லை, அவைகளை உருவாக்கவும் விரும்பவில்லை, அதை நான் எதிர்க்க மாட்டேன். ஏனென்றால் பிறர் உங்களை தன் போக்கில் நடத்தினால், வழி நடத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு அது நல்ல உதாரணமாக இருக்காது. ஏனென்றால் அவர்களும் அதே பாதையில் செல்வதற்கு தயாராக இருப்பார்கள். எனது தாயார் என் தந்தையை எதிர்கொள்ளவில்லை. என் தகாத உறவிலும் அது நடைபெறவில்லை. அது அவருக்கு நன்றாகவே தெரியும். அதை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. எனவே அவர் அதில் தலையிடவில்லை. இன்னும் என் நினைவில் உள்ளது, அந்த அசிங்கமான காரியம் நிகழ்வதற்கு மத்தியில் அவர் வீட்டுக்கு வந்து என் தந்தையை கையும் களவுமாக பிடித்தார். பிறகு முகத்தை திருப்பிப்படி வீட்டை விட்டு வெளியேறி 3 மணி நேரம் கழித்து மீண்டும் வந்தார். ஆனால் அதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதனால் உள்ளபடியே அப்போது நான் நிராகரிக்கப்பட்டதாக உணர்ந்தேன். தவறோடு மட்டுமல்ல, நிராகரிக்கப்பட்டேன். அந்த சூழ்நிலையில் என் தாயாரோடு நான் மாறுபட்ட எண்ணத்தோடு இருக்கவில்லை. அவரிடம் எதையுமே நான் கேட்கவில்லை. என் அம்மா இன்னும் உயிரோடு உள்ளார். அவர் நல்ல முறையில் கவனிக்கப்பட்டு வாழ்கிறார். நாங்கள் அவர் மீது அக்கறை காட்டுகிறோம். அவர் ஒரு இனிமையான பெண்மணி. ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் தனது வாழ்வை இழந்தார். ஏனென்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் எதிர்க்கவில்லை. இந்த
வாழ்வை நான் திட்டமிடவில்லை, அது தேவனிடமிருந்து வந்ததாக நம்புகிறேன். உங்களை நான் ஊக்கப்படுத்துவது என்னவென்றால், உங்கள் வாழ்வில் சிலவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். அதே சமயம் சில நேரம் நாம் வேகமாக செயல்படுகிறோம், ஆனால் நாம் ஜெபிப்பதில்லை. சில நேரம் ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு பதிலாக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். எனவே ஜெபத்திற்கும் செயல்படுவதற்கும் ஒரு நேரம் உண்டு. உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை, உங்களை கவனிப்பவருக்கும் உதவுவதில்லை, யாரோ ஒருவர் உங்களை மதிக்காமல் இருப்பதற்கும் தவறு செய்வதற்கும் உங்களை துன்பப்படுத்தி உங்களிடம் தரக்குறைவாக நடப்பதற்கும் அனுமதிக்கிறீர்கள். அது உங்களுக்கும் உதவாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யப்போவது இல்லை, அதை செய்பவருக்கும் உதவப்போவது இல்லை. அதனால்தான் தேவ் இப்படி உறுதியாக உள்ளார், நேசிக்கிறார், எனக்கு சுகமளிப்பதில் அவர் நிலையாக இருக்கிறார். ஏனென்றால் எது சரி என்பதற்கு அவர் எனக்கு ஒரு உதாரணமாக இருந்துள்ளார். அவர் என்னை தவறாக நடத்தியதில்லை, நான் அவரை தவறாக நடத்துவதற்கும் அவர் அனுமதித்தது இல்லை. அவரது அடிப்படை அணுகுமுறையே நான் சந்தோஷமாக உள்ளேன், என் வாழ்வை நான் மகிழப்போகிறேன், நீ அதில் இணைய விரும்பினால் நாம் அதை நேசிப்போம், அப்படி இல்லாவிட்டால் நீ என்னை சந்தோஷப்படுத்த முடியாது. உங்களில் சிலர் வீட்டிற்கு செல்வதற்கு முன் அதை விரும்புகிறீர்கள். எனவே இப்படி நினைக்காதீர்கள், இது மிகவும் மகத்தானது, எனக்கு நகைச்சுவையாக இருந்தது, ஆனால் நான் வீட்டுக்கு போனதும் மீண்டும் என்னிடம் இருக்கும் சந்தோஷம் எங்கோ பறிபோய்விடுகிறது. எனவே அதை நீங்கள் அனுமதிக்காத பட்சத்தில் அவை நிகழாது. உங்கள் பலம்தான் தேவனுடைய மகிழ்ச்சியாகும், உங்களது சூழ்நிலை அவருடைய மகிழ்ச்சி அல்ல. என்னுடைய தாயார் அவருடைய உணர்ச்சிகளில் மிகையாக இருந்தார். அவர் அதிகமாக சந்தோஷப்படவில்லை அல்லது அதிகமாக துன்பப்படவும் இல்லை. நாங்கள் எப்போதுமே பாதிக்கப்பட்டோம், விஷயங்கள் எங்களை மீறி சென்றது, எல்லாமே மிக அதிகப்படியாக இருந்தது. அவர் பாசத்திற்காக மிகவும் ஏங்கினார். அந்த சிறிய பரிசை யாராவது தனக்கு தரமாட்டார்களா என்று ஏங்கினார். அது முக்கியமானதாக இல்லாமலும் இருக்கலாம், அது அவரை மீறிய ஒன்றாக இருந்ததால் அவர் அதில் பரவசத்தோடு காணப்பட்டார். ஆனால் அது அவருக்கு எதிர்மறையாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்த நாளோ அல்லது இரண்டு நாளைக்கு பிறகோ ஒரு சின்ன விஷயத்திற்கு நம்ப முடியாத அளவிற்கு என் தாயார் கோபத்தின் எல்லைக்கே சென்று விடுவார். அது சாதாரண விஷயம், அதில் எந்த அர்த்தமும் இருக்காது. ஆனால் நான் ஒரு பொறுப்பான நபர், என் வாழ்விலும் சரி என் ஊழியத்திலும் சரி நான் நிலையோடு இருந்துள்ளேன். நிலையாக இருப்பது எனக்கு முக்கியமான ஒன்று. 1 பேதுரு 5:8 வேதம் சொல்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எனவே நம் வாழ்வில் எல்லாவற்றிலும் நமக்கு தெளிவு மிக அவசியம், ஆரோக்கியமான உணர்ச்சிக்கும் அது அவசியம். என் தாயாருக்கு 36 வயது இருக்கும்போது அவருக்கு ஹிஸ்டீரியா நோய் வந்தது. அவரது ஹார்மோனை மாற்ற வேண்டுமா என்பது கூட அப்போது தெரியாமல் இருந்தது, அது அவருக்கு கொடுக்கப்படவும் இல்லை. எனவே அந்த மன அழுத்தத்தின் நடுவே அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் கழித்தார். அதன் பிறகு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. என் தந்தை இருந்த சூழ்நிலையை கருதி அவருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது. அவர் சில ஆண்டுகள் மனநோய் காப்பகத்தில் இருந்தார். அங்கு அவருக்கு அதிக அளவில் அதிர்ச்சி வைத்தியம் வழங்கப்பட்டது. எனவே என் தாய்க்கும் தந்தைக்கும் நடுவில் நான் அதிக உணர்ச்சியை வெளிப்படுத்தினேன். எனது 9வது வயதில் நான் மீண்டும் பிறந்தேன். அப்போது நான் மீண்டும் பிறந்தது எப்படி என்று எனக்கே தெரியாது. எனக்கு 9 வயது இருக்கும்போது எனது உறவினர்கள் சிலரோடு நானும் திருச்சபைக்கு செல்லும் ஒரு வாய்ப்பு கிட்டியது. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் என் தந்தை வெளியே சென்று குடிப்பார். எங்களை பற்றி அவர் கவலை இல்லை. அப்போது திருச்சபையில் புதுவாழ்விற்கான சேவையில் நாங்கள் இருப்போம். தேவன் அவ்வளவு நல்லவர். அன்றிரவு காப்பாற்றப்படும் நோக்கோடு நான் திருச்சபைக்கு சென்றேன். நான் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பாவத்தை பற்றிய விழிப்புணர்வும் உறுதியும் எனக்கு இருந்தது. நான் காப்பாற்றப்பட விரும்பினேன். அதை நினைத்தால் சிரிப்பு வருகிறது. எனது 2 உறவினர்களுடன் சென்று நான் சொன்னேன், இன்று நாங்கள் காப்பாற்றப்பட போகிறோம். நான் மட்டுமல்ல, அவர்களும் என்னோடு சேர்ந்து இன்று காப்பாற்றப்படுவார்கள். எனவே கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்ற பின்பு அதன் பலனையும் கௌரவத்தையும் நான் அறியாமல் இருந்தேன். பிறகு நான் திருச்சபைக்கு செல்லவில்லை. உள்ளபடி பிசாசினிடம் போய் சொன்னான். அவ்வாறாக நான் தவறு செய்த பின்பு மறுநாள் நான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன். கண்ணாம்பூச்சி விளையாட்டைப் போல என் மீட்பை இழந்து விட்டதாக அறிந்தேன். அந்த இளவயதில் ஒன்றை நான் உணர்ந்தேன், அது என் நினைவில் உள்ளது. ஒவ்வொரு இரவும் படுக்கையில் நான் இருந்தேன். அப்படி நான் இருந்ததற்காக நான் நன்றியோடு உள்ளேன், ஏனென்றால் அந்த நேரத்தில் எல்லாம் அமைதியாக இருந்தன.
நான் படுத்தபடியிருந்த அந்த சூழ்நிலையில் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தேன். முடிவாக என் தந்தை வேலையை முடித்து வீடு திரும்புவார். அப்போது நடராத்திரி அல்லது இரவு ஒரு மணியாக இருக்கும் ஒரு நேரம். அவர் இரவு நேரத்தில் வேலை பார்த்தது நன்றாக இருந்தது. ஏனென்றால் அந்த சில மணி நேரங்களில் நான் எனது தாயாருடன் இருக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டியது. அப்படி நான் படுக்கையில் கிடந்தபோது ஒன்றை உணர்ந்தேன். ஒரு நாள் நிச்சயம் நான் மகத்தானவளாக இருப்பேன். இன்று உங்களோடு வெளிப்படையாக பேசும் அந்த விஷயம் இப்போதும் என் நினைவில் உள்ளது. தேவன் அப்படி என்னை வைத்ததாக நம்பினேன். அதை நான் இன்னதென்று புரிந்து கொண்டு செய்யவில்லை. நான் மகத்தான ஒன்றை செய்யப்போகிறேன் என்று நினைப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. எனவே நான் விசுவாசிக்கிறேன், தேவனின் ஆவியானது நம்மில் வரும்போது மகத்தான ஆவியாக வெளிப்படுகிறது. அல்லாமல் சிறிதாகவோ குறைவாகவோ வருவதில்லை. அது நம்மை குறைக்க வருவதில்லை, அது நம்மை உயர்த்த வருகிறது. எனவே அதை நாம் அறிவோம். அதன் மூலமாக நமது வாழ்வு கௌரவமாகும். யார் நம்மிடம் நேரில் வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நமக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நாம் ஒவ்வொருவரும் நமது வழியில் செல்வோம். தேவனின் அழைப்புப்படி அது நிகழும். அது மிக மகத்தானதை நம் வாழ்வில் நிச்சயம் செய்யும். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களாக. அதை உண்மையில் யாரும் உணரவில்லை. உங்களிடம் அதை பற்றி பலமுறை நான் கூறியுள்ளேன். உண்மையில் யாரும் அதை புரிந்து கொள்ளவில்லை. அது முழுவதும் வேடிக்கையானது. இயற்கையாக அது நிகழ முடியாத ஒன்று. இன்று நான் செய்கிறேனே, அதைத்தான் குறிப்பாக சொல்கிறேன். என் தொடக்க வாழ்வை நினைக்கிறேன். நான் வந்த பாதையை பார்க்கிறேன். ஒரு உண்மை, முறையான கல்வி என்று எதுவும் என்னிடம் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. இயேசுவை நேசிப்பது மட்டும் தெரியும். அது கூட வேதாகமும் அவ்வாறு என்னிடம் சொல்லியது. எனவே அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்வில் ஏதோ ஒன்றை நான் மகத்தானதாக செய்யப்போகிறேன். அதை பின்பற்றுவோம். என் வாழ்வில் ஏதோ ஒன்று மகத்தானதாக நிகழப்போகிறது. எல்லா குறுகிய நினைவுகளையும் அகற்றுவோம். தேவனின் சித்தப்படி நினைக்க தொடங்குவோம். என் தாயார் இருந்தார், தந்தையும் இருந்தார், சகோதரரும் இருந்தார், அவர்களோடு நானும் இருந்தேன். எனவே எனது வளர்ந்த பருவம் உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. தவறான நினைவுகள் இருந்தன. எல்லா விதமான தவறுகளும் நிகழ்ந்தன. ஏனென்றால் அது மட்டும்தான் அப்போது எனக்கு தெரியும். வேறு எதுவும் எனக்கு தெரியாது. வேறு எதையும் நான் செய்யவில்லை. நான் தேவ கிருபையால் ஒரு அருமையான கிறிஸ்தவ மனிதரை மணந்தேன். நாங்கள் திருச்சபைக்கு சென்றோம். அந்த அடிப்படை கல்விக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனின் கிருபை எனக்கு சாத்தியமானது. அவரது கருணையும் கிடைத்தது. உங்களிடம் நேர்மையோடு சொல்கிறேன், அதை நான் கேட்கவும் இல்லை அல்லது யாரும் அதை சொல்லவும் இல்லை. அது என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனது போக்கில் எந்த முரண்பாடும் இல்லை. நேர்மையோடு சொல்கிறேன், அதை நான் கேட்கவும் இல்லை அல்லது யாரும் அதை சொல்லவும் இல்லை. அது என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனது போக்கில் எந்த முரண்பாடும் இல்லை. நமக்கு தேவைப்படும் பல தத்துவங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் என்னிடம் இப்படி யாராவது வந்து சொல்வதை நான் விரும்பினேன். உன்னை நீ கிறிஸ்தவர் என்று அழைக்க விரும்பினால் நீ பிசாசை போல் நடந்து கொள்வதை முதலில் நிறுத்த வேண்டும். உங்களிடம் சமாதானம் தேவை, உங்களிடம் நீதிக்குரியது தேவை, உங்களிடம் மகிழ்ச்சி தேவை. உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் அகத்தில் உங்களது வல்லமை வாசம் செய்தபடி உள்ளது. எனவே சரியாக நினைப்பதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். சரியாக பேசுவது பற்றியும் அறிய வேண்டும். நீங்கள் சரியாக ஒன்றை நினைப்பதை முதலில் அறிய வேண்டும் என்று யாரோ ஒருவர் வந்து உங்களிடம் சொன்னால் அது எவ்வளவு மதிப்பானது என்று தெரியுமா? அது நம் வாழ்வை முழுவதுமாக மாற்றி அமைக்கும். 70 ஆண்டுகளில் தேவனிடம் அழுத்தமான தொடர்பை பெற்றதற்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போது வார்த்தை மீது எனக்கு அதிகமான ஆர்வம் வந்தது. ஒரு முக்கிய விஷயம், பரிசுத்தாவின் முழுமையை பெறும் ஒரு சிலாகியத்தை நான் பெற்றேன். அப்போது தேவனின் வார்த்தை மீது எனக்கு அன்பு ஏற்பட்டது. அதை அறிவதற்கான ஏக்கமும் இருந்தது. அதாவது தேவனின் வார்த்தையை பொறுத்தவரை அதில் உள்ள உண்மையை உணராவிட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அசுத்தமான எண்ணத்தோடு தான் நீங்கள் இருப்பீர்கள். அதை ஒப்பிட்டு பார்க்க எதுவும் இல்லாத பட்சத்தில் உங்கள் எண்ணம் தவறு என்பதை கூட அறிய மாட்டீர்கள். எனவே தான் 2 கொரிந்தியர் 10:4-5 உள்ள வேதவசனங்கள் மனதை பற்றி வல்லமையோடு தெரிவிக்கிறது. நமது போர் முறை சரீர சம்பந்தமானது அல்ல என்று அது சொல்கிறது. ஆனால் முக்கியமான இடங்களை மீண்டும் கைப்பற்றுவதற்கு தேவனின் வல்லமை மட்டுமே சாத்தியமாகும். அது கற்பனைகளையும் வரைமுறைகளையும் காரணங்களையும் கீழே தள்ளிவிடும். தேவ வார்த்தையை பற்றிய உண்மையான தெளிவிருந்தால் அதற்கு எதிராக எவ்வளவு உயர்ந்த
செல்வாக்கான விஷயங்கள் இருந்தாலும் அவை முற்றிலும் அணிந்து போகக்கூடும். எனவே தேவனின் வார்த்தையை பற்றிய உண்மையான தெளிவுகள் நமக்கு தேவை. வார்த்தையை நீங்கள் அதிகம் அறிந்தால் உங்கள் சிந்தையில் குறுக்கிடும் தவறான எண்ணங்களை உணரத் தொடங்குவீர்கள். அதை நீங்கள் அதிகம் அறிந்தால் அப்படிப்பட்ட எண்ணங்களை அடியோடு அகற்றுவதற்கு முற்படுவீர்கள். அதில் ஒரு வேகம் உங்களிடம் இருக்கும். என் வாழ்வில் ஏற்பட்ட அசுத்தமான குழப்பங்களுக்கு எனது அசுத்தமான எண்ணங்களே மூல காரணம். அதை பற்றி நான் பட்டியலிட வேண்டுமென்றால் ஒரு வாரம் கூட ஆகலாம். நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது பற்றி இன்று உங்களுக்கு பயிற்சி தர விரும்புகிறேன். எனவே அந்த வழியை உணருங்கள். உங்களை பற்றி கொள்ள அது அவசியம் தேவைப்படுகிறது. பிசாசு வரும்போதே அவனை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1 பேதுரு 5 சொல்கிறது, ஆரம்பத்திலேயே அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயம். அதில் நான் அறிந்த ஒன்று, என்னை யாராவது புண்படுத்தினால் அவர்களை 15 நிமிடத்தில் நான் மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெற்றி பெறுகிறேன். ஆனால் அந்த தவறை பற்றி நீங்கள் அதிக நேரம் யோசித்தால் அது அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதை உங்களிடமிருந்து அகற்றுவது கடினமாக இருக்கும். அது இயற்கையானது. ஒரு விஷயத்தை சுமார் 30 ஆண்டுகளாக யாராவது வளரவிட்டால் அது நிச்சயமாக நமக்கு ஒரு சவாலாக இருக்கும். ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன், சத்தியம் செய்கிறேன், சத்தியம் சத்தியம் சத்தியம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கருத்துக்களை ஜாக்கிரதையாக பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்வில் இந்த கருத்துக்களை சுறுசுறுப்பாக பின்பற்றுங்கள். உங்களுக்காக யாரும் அதை செய்ய மாட்டார்கள். அதை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவீர்கள். ஆகவே தேவனிடமிருந்து மகத்தான தொடர்பை நான் பெற்றுக்கொண்ட பிறகும் என் வீட்டில் வேதாகமத்தை படித்தேன். தேவன் ஏற்கனவே என் வாழ்வில் அழைப்பு விடுத்துள்ளார். இருந்தாலும் வேதம் என்னை சரீர சம்பந்தமான கிறிஸ்தவர் என்றே கூறுகிறது. ஒருவேளை பரிசுத்தாவியின் முதல் படியில் இருந்த கிறிஸ்தவர்களில் ஒருவராக நான் இருந்திருக்கக்கூடும். நமது ஆத்மாவின் ஒரு கால் பரிசுத்தாவியிலும் மறுகால் மாம்சத்திலும் உள்ளது. எனது ஒரு கால் பரிசுத்தாவியில் இருக்கலாம், என்னில் மீதமுள்ள எல்லாமே மாம்சத்தில் உள்ளன. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் திருச்சபைக்கு சென்றோம். ஒரு ஞாயிறன்று எங்கள் வீட்டில் நடந்தது எல்லாமே வேடிக்கையாக இருந்தது. செவ்வாய்க்கிழமைகளில் நான் பைபிள் படிப்பேன். வாரம் முழுவதும் தேவே வேலை செய்வார். வாரம் முழுவதும் என் பிள்ளைகளோடு நான் போராடுவேன், அமைதிப்படுத்த நான் முயற்சிப்பேன். தேவ மீது கோபப்படுவேன், பிறகு அமைதியாக இருப்பேன். அது குறித்து துயரப்படுவேன், அமைதியாக இருக்க முயற்சிப்பேன். முக்கியமாக நான் திட்டமிடாத ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக என் பணம் செலவிடப்படுகிறது என்பதை உணர்ந்தால் நான் குழப்பம் அடைவேன், பிறகு அமைதியை நாடுவேன். சனிக்கிழமைகளில் தேவ் கால்ஃப் விளையாடுவார், அது என்னை பைத்தியமாக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சபைக்கு செல்வோம். அங்கே நான் அமர்ந்தபடி ஒன்றை யோசிப்பேன். நான் வீட்டுக்கு போனதும் அவர் டெலிவிஷன் முன்பு உட்கார்ந்து கொண்டு அதில் வரும் ஃபுட்பால் நிகழ்ச்சியை பார்த்தால் நான் மனம் தளர்ச்சி அடைவேன். நான் ஏற்கனவே மனரீதியான ஒரு போராட்டத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மதியம் 2:30 அளவில் இந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இது முடிய இன்னும் அதிக நேரமாகலாம். பிறகு நீங்கள் வீட்டுக்கு செல்வீர்கள். நீங்கள் ஏற்கனவே நினைத்திருப்பீர்கள், நான் வீட்டுக்கு போனதும் வீடு குழப்பத்தோடு இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னதை அவர்கள் செய்யாமல் இருந்தால் அங்கே ஒரு போராட்டம் தான் நிகழும். இது உள்ளபடியே மோசமான விஷயம். ஏற்கனவே இப்படி ஒரு திட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு வீட்டில் செயல்பட்டால் உங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் உங்கள் விரோதி சூறையாடுவதற்கு நீங்கள் வழி விடுவதாக அந்த செயல் அமைந்துவிடும். எனவே புறப்படுவதற்கு முன் சரியான மனநிலை தேவை. நான் தேவிடம் கோபமாக இருப்பேன், வீட்டுக்கு செல்வோம். அப்போது ஒன்று நிகழும். அதாவது நாங்கள் திருச்சபைக்கு போனபோது எல்லாமே அருமையாக இருந்தது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி இயேசுவே, தேவனுக்கு மகிமை. இங்கு வந்தது மிக நல்லது. அல்லேலூயா. நாள் முழுவதும் அடிபணிகிறேன், நான் முழுவதும் அடிபணிகிறேன். என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிறகு காரில் ஏறி சண்டை ஆரம்பிக்கிறோம். அங்கு நாங்கள் இருந்தபோது நன்றாக சிரித்தோம், அது நடந்தது. பிறகு வீட்டுக்கு செல்வோம். சிலவற்றை உண்பதற்கு நான் திட்டமிடுவேன். தேவ் சென்று டிவி முன்பாக உட்காருவார். பிள்ளைகள் வெளியே சென்று விளையாடுவார்கள். வீட்டில் எல்லா குழப்பத்தோடும் நான் இருப்பேன். இங்கு எல்லா வேலையும் நானே செய்கிறேன். என் உள்மனம் சொல்லும், எல்லாவற்றையும் செய்வது நான், எப்பவும் நான் தான், என்னை பற்றி யாரும் நினைக்கிறதே இல்லை, என்னை பற்றி நான் அக்கறையோ என்னை மகிழ்விக்கணுன்ற கவலையோ இங்கே யாருக்குமே இல்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நான் எதை செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன் என்று தெரியாது. இருந்தாலும் நான் பைத்தியமாக இருப்பேன், வேலை செய்வேன். அது அருமையானது. இருந்தாலும் ஏன் அதை செய்தேன் அது அப்போது எனக்கு தெரியாது. தேவிற்கு குற்ற உணர்வு வரவே அதை நான் செய்தேன். ஏன் தெரியுமா? அங்கு அவர் எப்போதும் கையில்
ரிமோட்டுடன் இருப்பார். அதை நான் பார்த்ததும் அந்த அறையில் நான் நடப்பேன். என் மனதில் உள்ள கோபத்தை வெளிப்படுத்துவேன். அங்குள்ள தூசியை துடைப்பேன், சுத்தப்படுத்துவேன். அப்போது சத்தத்தோடு செய்வேன், அது எதற்காக? அவரை சுற்றி தூசி தட்டுவேன். நேர்மையோடு ஒன்று நினைக்கிறேன், ஒருமுறை அந்த அளவுக்கு நான் சென்ற போது அவர் என்னிடம் கேட்டார், ஹனி நீ சமையல் இருக்கே போனால் எனக்காக ஒரு ஐஸ் டீ கொண்டு வர முடியுமா? அப்போது என் ஆத்மா எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கடும் கோபம் இருந்தது. ஆனால் அடுத்த செவ்வாய் என்று 25 பேருடன் பைபிள் வகுப்பு நான் நடத்துவேன். தேவனை விசுவாசித்த நம்பிக்கையோடு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்வேன். அதன் பிறகு தொடர்வது புதன்கிழமை, வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. பிறகு மீண்டும் ஒரு பைத்தியம் போல நான் செயல்படுவேன். பிறகு ஞாயிறு காலையில் நாங்கள் திருச்சபைக்கு செல்வோம். கர்த்தரை சோதரிப்பேன். இயேசுக்கு நன்றி, ஹல்லேலூயா. பிறகு போற்றுதலில் தியாகம் பற்றி பேசுவோம். அடுத்த ஞாயிறு வரும், மீண்டும் அங்கே செல்வோம். ஏற்கனவே நாங்கள் செய்ததை எல்லாம் செய்வோம். நான் வேலையில் மிகவும் மும்முரமாக செயல்படுவேன். எல்லா வகையிலும் நான் தேவை கட்டுப்படுத்த விரும்புவேன். ஏனென்றால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத மக்கள் அப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றிதான் மற்றவர்களிடம் நடந்து கொள்வார்கள். சுய பரிதாபம், கோபம், வெறுப்பு போன்ற எல்லாம் அதில் அடங்கும். முடிவாக எனது நிலை ஒருவித தடுமாற்றத்தில் பிரதவிக்கும். உணர்ச்சியில் நான் முழுவதும் களைத்து போயிருப்பேன். ஒரு நல்ல விஷயமே நம்மை உணர்ச்சி காலாக்கும் என்பது தெரியுமா? எனவே ஏதோ ஒரு காரணத்திற்காக குளியலறையிலே என் பிரச்சனையை முடித்துக் கொள்வேன். அது என் வீட்டுக்கு சற்று தூரம் பின்பக்கத்தில் உள்ளது. அதுதான் வீட்டின் கடைசி அறையாகும். அது ஒரு சிறிய அறை. அது தாழ்வாக இருக்கும் ஒரு அறை, மிக தாழ்மையான ஒரு அறை. நான் ஏற்கனவே ஒரு சோகமான உணர்ச்சியோடு இருப்பதால் எனக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டது. அதாவது நம் பிரச்சனையை நினைத்து வருந்துவதற்கு குளியலறையை விட ஒரு சிறந்த இடம் இல்லை. எனவே நான் குளியலறைக்கு செல்வேன். அங்கு இப்படியாக நான் செயல்பட தொடங்குவேன். தேவனை நினைத்து இந்த பிரச்சனை எவ்வளவு நேரம் தேவனிடம் செல்வேன் என்பதற்கு தெரியாது. தேவனை நீ தேவை கூடி சீக்கிரம் மாற்ற வேண்டும். என்னை தனத்தை நான் இழந்து விடுவேன். என் தேவனே, நீர்தான் தேவை மாற்ற வேண்டும். உமக்கு நன்றாக தெரியும். இல்லாவிட்டால் நான் அழுவதை தொடர்வேன். எப்பொழுதும் தேவ ஒருவர் தான் மாற வேண்டும். அதன் பிறகு ஒன்று நிகழும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் என் முகத்தில் கவலை குறிகள் தென்படும். என்னை நான் கண்ணாடியில் பார்த்துக்கொள்ள, அப்படித்தான் குளியலறையில் நான் அழுவேன். ஏனென்றால் எனக்கு முன்னால் கண்ணாடி இருக்கும். என்னை பற்றி ஏற்கனவே நான் வருந்தி விட்டேன். பிறகு மேலும் அது சோகமாக நினைத்தால் என்னை நான் பார்த்துக் கொள்வேன். ஒருபடி மேலே சென்று இன்னொரு நிலைக்கு செல்வேன். முடிவாக நான் டாய்லெட்டை கட்டி பிடிப்பேன். அதே சமயம் ஒன்று நிகழும். அதை நான் முடித்துக் கொள்வது. அப்பொழுது பரிசுத்தாவியின் மகத்தான ஒரு விஷயம் நிகழ்ந்தது. எனது வாழ்வில் ஒரே ஒரு முறைதான் அப்படி நடந்தது. அப்போது பரிசுத்தாவி எனக்குள் எழுந்ததை நான் உணர்ந்தேன். அது மேல் பகுதியில் வட்டமிட்டது. அப்போது பரிசுத்தாவியின் கோணத்திலிருந்து என்னை நான் பார்த்தேன். தேவன் என்னை பார்ப்பதையும் கண்டேன். அப்போது பரிசுத்தாவி என்னிடம் சொல்லியது, நீ ரொம்ப காமெடியாக தெரிகிற, உங்களது வாழ்வில் ஒரு அழைப்பு உள்ளது. வார்த்தையை போதிக்க உங்களை நான் அழைத்துள்ளேன். மக்களுக்கு உதவ உங்களை அழைத்துள்ளேன். ஆனால் கழிவறையில் குனிந்த தலையோடு உள்ளீர்கள். உங்கள் விழிப்பிதுங்க பார்க்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் கணவர் ஒரு ஃபுட்பால் விளையாட்டை பார்க்கிறார். அது ஏன் என்று சொல்கிறேன். அப்போது நான் கழிவறையை கட்டிப்பிடிக்காவிட்டால் என்று இங்கே இருந்திருக்க மாட்டேன். அதே சமயம் உங்களில் சிலர் கழிவறையை கட்டிக்கொள்வதை நிறுத்த வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்காக மிகப்பெரிய அளவில் நாங்கள் செல்கிறோம். நான் சொல்வதை கேளுங்கள். நிலைத்திருப்பது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நிலைத்திருப்பது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்மை அழைக்கின்றார். அவர் நம்மை அழைக்கும் போது நமது குழப்பம் பற்றி அவருக்கு நிச்சயம் தெரியும்.
தேவனின் பலம் நமது குறைபாடுகளில் சரியாக செயல்படுகிறது. அவரது ஒளி ஓரிடத்திலிருந்து மிகவும் பிரகாசமாக வெளிப்படுகிறது. அதன் பலனை மக்களாகிய நாம் அனைவரும் பெறுகிறோம். அவர் என்னை பற்றிய போது அவர் பிரகாசத்தோடு என்னில் வெளிப்பட்டார். தேவன் காரணத்தோடு நலிந்தவர்களை தேர்வு செய்கிறார். இந்த உலகத்தின் அறியாமையை தேர்வு செய்கின்றார். அவர் ஒளியை பார்த்து மக்கள் இப்படி சொல்வார்கள், அது தேவனாகத்தான் இருக்கும். அதாவது அது தேவனாகத்தான் இருக்க முடியும். நமது இயற்கை ஆற்றலை மீறிய பரிசுகளை தேவன் ஒருவரால் தான் நமக்கு கொடுக்க முடியும். அதுவே உண்மை. அதே சமயம் அந்த பரிசுகளை நாம் முழுவதுமாக பெறுவதற்கு நம்மை நாம் சரியானபடி வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்னவென்றால், பரிசுத்தாவியின் வல்லமை நம்ம நிலையாக இருப்பதற்கு அவர் பணியாற்ற வழிவிட வேண்டும். அதாவது நாம் பிறருக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பரிசு உள்ளது. நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எப்போதும் மாறும் நமது உணர்வுகளை அகற்றி நிலையாக இருப்பதை தேர்வு செய்வோம். தேவனை நாம் விசுவாசிப்பதற்கான அறிகுறி நாம் நிலையோடு இருப்பதாகும். அதன் மூலம் தன் நிமித்தம் அவர் நமக்கு பணியாற்ற விரும்புவோம். சங்கீதம் 37:3 சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், அவர் உன் வேண்டுகோள்களை உனக்கு அருளச் செய்வார். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து, ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.